வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய சம்பாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த சம்பாத்தியம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த சம்பாத்தியன்ற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கடந்து போயிட முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி குறைவு. ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ செல்வங்கள் வச்சுருந்தாலும் அதை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸுங்க. ஸோ நம்ம படித்தவங்க பார்த்திங்கன்னா பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணுன்னா வழுக்கைன்னு சொல்லுவாங்க, இன்னும் நம்மளை வந்து ரொம்பவே கொச்சையை பற்றி சொல்லணும்னா சொட்ட மண்டையன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலதர விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமளே பரவாயில்லாடே நாம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி போனால் கூட பல இடங்கள் இதை வந்து நமக்கு சுட்டி காட்டி பார்த்திங்கன்னா அதை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸை பற்றி பார்க்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது பார்த்திங்கன்னா என்னுடைய கிட்டத்தட்ட 19 மாதங்கள் ஆகுது. ஸோ ஏர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி 19 மாதம் ஆகுது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் முதலாக நான் வந்து ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டின் சம்மந்தமான வீடியோ பார்த்ததே பார்த்திங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற ஒரு நண்பரோட வீடியோஸ் தான் பார்த்துருந்தேன். ஸோ அவர் வந்து யூடியூபர் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப நல்லா வளர்ச்சி இருந்தார், ஆனால் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நண்பரோட வீடியோஸை பார்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து ஏர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி வடபழையில் ஒரு கிளினிக்கை சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த இடத்துக்கு போனேன். ஸோ அப்போ போகும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளினிக்கில் வந்து சரஸ்வதி மேடம் இவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க. அப்படின்ற போது பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வந்து போயிட்டு பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு சிலர்லாம் 10 டே ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனோம். ஆனால் அந்த பயம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இப்போவே நிறைய பேர் நிறைய பயத்தில் இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இப்போ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இல்லையா. ஸோ உள்ளே போகும்போது பயத்தோடு தான் போகிறோம். ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய அம்மன் சொன்னாங்க என்னுடைய ஹெட்டுக்கு. ஸோ அந்த ஹெட்டுக்கு அவங்க அமௌண்ட் சொன்னதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தப்போ அப்போவும் ஒரு சில அட்வான்ஸ் கட்டினேன். சரி, கட்டினதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் யோசனை பார்த்தேன், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்ததால் கொஞ்ச நாள் காலங்கள் கடந்து போச்சு. ஸோ கலந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்கள் போச்சு. ஸோ 3 மாதங்களுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா சரி ஏர் ட்ரான்ஸ்போர்ட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா திரும்ப அந்த சரஸ்வதி மேடம் வந்து கால் பண்ணி கேட்டேன். மேடம், இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீ வந்து ஏர் அண்ட் ஸ்கின்ல பேட்டரி பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வந்து புதுசாக ஒரு கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், பயோ ஏர் ட்ரான்ஸ்போர்ட் கிளினிக்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே அவங்ககிட்ட அணுகி பார்த்தோம். ஸோ அணுகும்போது பார்த்திங்கன்னா அதே பட்ஜெட் நான் பண்ணி கொடுத்துட்றேன், நான் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அது சாட்டிஸ்ஃபைட் ஆனதால் அங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதே போல் பார்த்திங்கன்னா என்னுடைய ரிசல்ட் அப்டேட் பண்ணணுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத அவங்ககிட்ட சொன்னேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கே யூடியூப் பண்ணுற ஆரம்பத்தில் ஐடியாவே இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு யூடியூப் பண்ணலாம், நம்ம ரிசல்ட் அப்டேட் பண்ணலாம், கண்டிப்பாக பலருக்கு பயன்படுமே அப்படின்றதுக்காக தான் அதை ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து இதை பற்றி ஃபாலோ பண்ணி வர ஆரம்பித்தாங்க. அதை அடுத்து சொல்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கான டேட் கொடுத்தாங்க, ஜனவரி 26, 25 வந்து இன்னொரு தம்பிக்கு பண்ணாங்க, என் கூட வந்தவருக்கு 26 வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 டே ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. ஸோ 1 டே ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் நைட்டே நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் தான் வீட்டிலே இன்ஃபார்ம் பண்ணேன், வீட்டில் எல்லோரும் ஊரில் இருந்ததால் அதுக்கப்புறம் தான் இன்ஃபார்ம் பண்ணேன், வீட்டில் இந்த மாதிரி சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அது அவங்களுக்கும் ஷாக்கிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சர்ஜரிக்கு போயிட்டேன். காலைல 6:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 6:30 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பெயின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ பெயின்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்களே அது எப்படி, ஒரு சிலர் வந்து சுத்தமாகவே பெயின் இல்லைன்றாலே அதெல்லாம் எப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதை கடந்து போகணும் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெயின் வந்து மேலெல்லாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு பெயின் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஜோனியில் இந்த இடத்துல எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெயின் வந்து ரொம்பவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சதை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்த நோக்கி வரும்போது பார்த்திங்கன்னா பெயின் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஏர்லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல அனஸ்தீசியா போடும்போது ரொம்பவே பெயின் வந்து பயங்கரமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெயின்லாம் கடந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நைட்டு 7:30 கிட்ட ஆயிடுச்சு சர்ஜரி முடியறதுக்கு. அப்போ வந்து நவீன் சார் பண்ணார், கூட வந்து லலி அப்படி லலிதா மேடம் அப்படின்ற வந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வந்து எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. உண்மையிலே நம்ம வந்து ஷோ பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து ரொம்பவே அழகாக டென்சிட்டி வந்து ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அந்த 8th டே தான் போனேன், 10 டே சொன்னாங்க அட்வான்ஸ்க்கு.
எழுதிட்டே போனேன், அட்வைஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன், வீட்டிலே முடியுதா வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லி டெம்பிள் லைன் மட்டும் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அட்ல போயிட்டாங்க டிரான்ஸ்மிட் பண்ண இடத்துல எல்லாம் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போனால் அங்கே அட்வைஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் சர்வீசஸில் வந்து அங்கே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா 10வது நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா குரோத் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. 20-25 நாள் ஆகுது, ஷெட்டிங் ஆகுது. ஷெட்டிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து கொஞ்சமாக ஷெட்டிங் ஒரு 60-70 டேஸ் வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஷெட்டிங் ஆகிடுச்சு. அப்புறம் 70 டேஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக கை வச்சா ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ மினாக்சல் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ கண்டிப்பாக பரவலாக இருந்து தான் இருந்து கண்டிப்பாக எல்லா கிளினிக்குமே மினாக்சல் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது மினாக்சல் யூஸ் பண்ண வேணாம்னு நிறைய பொருளைகளும் கிளம்புது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியல. நான் வந்து மினாக்சல் யூஸ் பண்ணலாம் தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மினாக்சல் யூஸ் பண்ணேன், வெல்குரோ சீரம் யூஸ் பண்ணேன், மெடிசன் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க, அந்த டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணேன். கண்டினியூவாக இது யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 70 டேஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமாக ரீக்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரீக்ரோத் வந்து ரொம்பவே நல்லா வர ஆரம்பிச்சிது. ஒரு 5 மந்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிசல்ட் வந்து சும்மா அற்புதமாக இருந்தது. இன்னும் நிறைய யூடியூபர்கள்லாம் இதை பற்றி இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை 5 மந்த்துன்னு. இது வந்து 7-8 மந்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 5 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நல்ல க்ரோத்தோட ஃபோட்டோ வந்து ஷோ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதான் எனக்கு 5 மந்தோட ஃபோட்டோ. ஸோ 5-6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலருக்கெல்லாம் 1 இயர் ஆனால் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி வந்து க்ரோத் ஆகும், கட் ஆகிவிடும், க்ரோத் ஆகி கட் ஆகிவிடும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு 6 மந்த்து 7 மந்த் வரையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற முடியெல்லாம் நல்லாவே க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. நம்ம பிஆர்பி பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எல்லா மாதமே பார்த்திங்கன்னா பிஆர்பி கண்டினியூவாக எடுத்துருவேன். ஸோ மந்த்லி 1 பிஆர்பி எடுத்துருவேன். ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு சில கிளினிக்ஸ்லாம் சொல்லுவாங்க 15 நாளைக்கு 1 பிஆர்பி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஓகேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து மந்த்லி 1 பிஆர்பி எடுத்தேன். ஒரு 7-8 மந்த் வரையும் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூவாக அந்த நார்மல் பிஆர்பி மட்டும்தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விடலான்னு சொல்லி அந்த 6-8 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மெடிசன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன், மினாக்சிலையும் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ வந்து நான் மினாக்சிலையும் நான் மெடிசன்ற மாதிரி அந்த இடத்துல சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் பிஆர்பி மட்டும் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எஃப்ஆர் ஏர்ஃபால் ஆகும். 2 மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம், எப்பயாவது ஒரு நாள் நம்ம நார்மலாகவே இருந்துகிட்ருக்கோம். சீப்பில் தலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 முடி இந்த மாதிரி சீப்பில் வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் அலர்ட் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி அலாட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா போய் ஒரு பிஆர்பி எடுத்துருவேன். இது வரைக்குமே நார்மல் பிஆர்பி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் பிஆர்பி என் பாடிக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நாம் வந்து ஈஸியாக ஜிஎஃப்சியோடு எடுக்கலாம். ஆனால் ஜிஎஃப்சி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எதுவுமே அது தேவை கண்டிப்பாக எனக்கு இல்லை. ஏன்னா இந்த பிஆர்பிலே நமக்கு வந்து க்ரோத் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எல்ஹெச் ஃபார்மா அப்படின்ற ஒரு கிளினிக் நம்ம வந்து முறை வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து நார்மல் பிஆர்பி ஒரு சில நார்மல் பிஆர்பி தான் எடுத்திருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஏர் டிரான்ஸ்போர்ட் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஆர்பி எடுத்திருக்கேன். அப்புறம் சென்னை ஏர் டிரான்ஸ்போர்ட் கிளினிக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பிஆர்பி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்த இடத்துலலாம் நார்மல் பிஆர்பி மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்பி நல்லா இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் ஒரு பயோட்டின் பிஆர்பி எடுத்து சொன்னாங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அப்போ மட்டும் ஒரே ஒரு பயோட்டின் பிஆர்பி எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு நார்மல் பிஆர்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஜிஎஃப்சி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஜிஎஃப்சி அந்த பிஆர்பியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு நம்ம நண்பர்களுக்கு வந்து அதை ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் நமக்கு இருக்குது. ஏன்னா பல பேர் கேட்பாங்க ஜிஎஃப்சி வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி 2 கட்டமாக பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அப்போது நம்ம ஒரு யூடியூபராக பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு 10 மந்தில் நிறைய ஏர்ஃபால் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் டேண்ட்ரப் பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு 6-7 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் வந்துச்சு. டேண்ட்ரப் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 8 மந்த் 10 மந்த் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லாவே டேண்ட்ரப் வந்தது. ஸோ டேண்ட்ரப் வந்துச்சுன்னா அதை விட பெரிய ஒரு இனிமை எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடியோட வேர்ப்பது எல்லாத்தையுமே கட்டாகி விழுந்துடும். அதுக்கப்புறம் ரீக்ரோத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை குறைச்சி விட்டுரும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ஆன்டி டேண்ட்ரப் ஷாம்பு வந்து நமக்கு வந்து பயோ ஆட்ரான்ஸ் கிளினிக் வந்து அப்போ கொடுத்தாங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போது அதை பயன்படுத்தி பார்க்கும்போது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஷாம்பை வந்து கண்டிப்பாக அதை மட்டுமே வச்சு பண்ணணுமான்னு சொல்லி யோசனை பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நாமளே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான முறையில் ஒரு ஆயில் தயாரிக்கலாம்னு சொல்லி ஆன்டி டேண்ட்ரப்புக்காக நான் வந்து ஷாம்பு அந்த டேண்ட்ரப் குறையிறதுக்காக நான் வந்து ஒரு ஆயில் நானே ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா டேண்ட்ரப் வர மாதிரி இருந்தாலும் வீக்லி ஒன்ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த ஆயில் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போது டேண்ட்ரப் ப்ராப்ளம் இல்லை.
இப்போ கண்டிப்பாக நண்பர்கள்லாம் கேட்பாங்க, பிரதர் இவ்வளோ நாளாக அது உங்களுக்கு ஏர்ஃபால் ஆகுதா அப்படின்னு கேட்டு தான் இருக்காங்க. ஸோ நார்மல் ஏர்ஃபால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ 2 முடி 3 முடி இந்த மாதிரி வந்து ஏர்ஃபால்லாம் நடந்து ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ரோ நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன குளிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றது வந்து ஒரு வீடியோவில் எடுத்து போடுறோம், குளிக்கிறதே ஒரு வீடியோ எடுத்து போடலான்றிருக்கேன். ஸோ இதுதாங்க நம்ம வந்து கடந்து வந்த பாதை. ஸோ இது வந்து அந்த பாதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன சின்ன கரடுபோடாக இருந்ததை தவிர மற்றபடி பெரிய அளவு கரடுபோடான பாதைகளாக இல்லை, ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்மூத்தாக இல்லை, எனக்கு கரடுபோடாக தான் அந்த பாதைகள் போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணணும் வந்து எனக்கான ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண காத்துட்ருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணும், என்கரேஜ் பண்ணும். ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் போடுங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்கள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.